ஹாய் 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 ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லி சீஸ் மேகி செய்ய போகிறோம். ஸோ சரி, அவள் செய்ய போகிறோம் இன்றைக்கி சில்லி சீஸ் மேகி செய்ய போகிறா. நம்ம அது எப்படி செய்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி தோசை செய்யலான்னு பிளானு, பட் வேணாம், நான் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு சில்லி சீஸ் மேகி அப்படின்னு ஏதோ ஒரு மேகி செய்கிறாங்க. ஆமாம், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அளப்புறேன். ஸோ இப்போ நம்ம அந்த அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸு, அது என்ன எப்படி செய்ய போகிறாங்கிற ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி என்ன பண்ணுறா அந்த சில்லி சீஸ் மேகி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதான் இன்க்ரீடியன்ஸ். இதான் இன்க்ரீடியன்ஸு ஓமி. அது மட்டும் ஸோ மேகி பாக்கெட்டு, பச்சை மிளகா, கேரட் அண்டு வெங்காயம். இதெல்லாம் எவ்வளோ டோமி போடணும்? வெங்காயம் ஒரு வெங்காயம், நான் குட்டி குட்டி கேரட் இருக்கிறதுனால மூணு கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் இது சில்லி சீஸ் மேகின்றதுனால சில்லி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ தட் சில்லி ஃப்ளேவர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் சில்லிஸ் சேர்த்துருக்கேன். ஓகே. ஸோ வந்துட்டு இதுதான் இன்க்ரீடியன்ஸு, மேகி, சீஸு. அப்புறம் நம்ம கிட்ட ஒரே கேன் இருக்கிறதுனால சீஸ் மேல ஒரே கேன் உப்பு போட்டா அது தண்ணி டேஸ்ட் தரும், அதனால நான் இதை யூஸ் பண்ண போறேன். ஓகே. சட்டி காஞ்சப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிறோம். எண்ணெய் ஏன் கொஞ்சம் ஊத்துறோம்னா, எவ்வளவு ஊத்துறோம்னு சொல்லு. ஒரு 3 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன், இதுல எனக்கு அளவு தெரியும்னால. ஏன்னா வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு நல்லா இருக்கும். ஸோ இந்த ஆயில்ல கொஞ்சம் வந்துட்டு கடுகு போட்டுட்டா அந்த கடுகோட காரம் வந்துட்டு நல்லா இருக்கும் மேகிக்கு. ஸோ இந்த கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே டைரக்டாக ஆயிலே பச்சை மிளகாய் போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா அப்புறம் அந்த டேஸ்ட் வந்துட்டு இறங்கும் சில்லி டேஸ்ட். நல்லா கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்றுட்டா தெரிக்காது மூன்றுல. வெங்காயம்லாம் நீங்கள் நல்லா பொடி பொடியாக நறுக்குனீங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது, அந்த ஃப்ளேவர் ஆனால் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிட்டுருக்கும். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். லாஸ்ட்டாக அல்ரெடி அந்த இந்த கிச்சன் வீடியோஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. நல்ல குதி நிலையில். ஓகே, நெக்ஸ்ட் இது கட்டிட்டு வரங்களையா. A few moments later. அடுத்து வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை வந்துட்டு, எவ்வளவு கேரட்? இது நான் குட்டி குட்டியா இருக்கறதால மூணு கேரட் பொடி பொடியா நறுக்கிர்க்கேன். ஓகே. சேவா பீன்ஸோ போடுறது தான் பிளானா? பீன்ஸ் வீட்ல இல்ல, அதனால பீன்ஸ் எல்லாம் கூட செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். ப்ளெய்னா செய்யலாம், வெறும் ஆனியன் போட்டு செய்யலாம், வெறும் சில்லி போட்டு செய்யலாம். நம்ம மேகி நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம். இந்த இதுக்கு வந்துட்டு வெஜிடபிள் வந்துட்டு கொஞ்சம் அந்த வெஜிடபிளுக்கு ஏற்ற உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மேகிக்கு உப்பு தேவையில்லை, மேகியோட மசாலாவே இருக்கும். ஆனால் அந்த வெஜிடபிளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு கொஞ்சம் தான், ரொம்ப தேவையான அளவுலாம் இல்லை. நான் 4 மேகி பண்ணுறதுனால ஒரு சொம்பு நிறைய நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுவும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 சொம்பு ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். ஊற்றிட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு
கலக்கிட்டு அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், மேகி மசாலாலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட போகிற மேகியோட சைஸ் வந்து இந்த 4 பேக் நான் 4 பேக்கில் 280 கிராம்ஸ் என்ன ஸோ இந்த மேகி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே சில்லாம் கொடுத்தாங்க. ஏதோ சில்லி சீஸ்ன்னு ஏதாவது புதுசு புதுசாக சொல்கிறதுனால செய்யும். இது எனக்கு யார் தெரியுமா சொல்லி கொடுத்தா, என் ஃப்ரெண்டு ஸ்வேதா தெரியும்ல உனக்கு, அவள் தான் சொல்லி கொடுத்தா. அவள் வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் சித்தூரில், அவள் பண்ணா காலையில் எங்களுக்கு டிஃபனா. அப்போத்துலேருந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. மசாலா போட்டாச்சு, அதை அப்படியே குப்பைத்தட்டில் போட்டுருவோம். ஸோ ஒரு மாதிரி எல்லாத்தையும் மசாலாலாம் கொட்டி வச்சு அடுத்து மேகி தான் போடணுமா? இது ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். லைட்டாக கொதிச்சா போதும், ஏன்னா அந்த இது இருக்குல்ல வெஜிடபிள்ஸ். அந்த மேகி எப்போ போடுவேன்? அதெல்லாம் அந்த மேகி எப்போ போடுவேன்? அதான் ஒரு கொதி வந்த அப்புறம் மேகி போட்டுடலாம். லைட்டாக ஒரே ஒரு கொதி தான். A few inches later. கொதிக்குது லைட்டாக, அந்த கொதி வந்தால் போதும். அப்படியே நம்ம மேகி போடலாம். அப்படியே போடு உடைக்காம. அப்படி போட்டு உனக்கு பிடிக்குமா? நல்லா மேகி போட்ட அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம நார்மல் மேகி மாதிரி ஆயிடுச்சு போகுது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வேகிற ஸ்டேஜில் கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கும்போது லைட்டாக நான் சிக்கன் பொடி மேலே சேர்த்துக்கிறேன். சிக்கன் பொடி சேர்த்துட்டு அதை கலக்காம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாரு மெல்ட் ஆனோன்னு என்ன பண்ணணும்னா, சீஸ் வந்துட்டு ஃபுல் மேகி கலந்துடணும். இது ரொம்ப ட்ரை ஆகிட்ட அப்புறம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக பண்ணிட்டா எப்படி சொல்ல, ரொம்ப திக்காயிடும் மேகி. திக்காக சாப்பிட்றவங்க பிடிக்கும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சீசி மேகி வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சீசியாக சாஸியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதை நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு அந்த சீஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோடா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வேணும்னா சுண்டு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணுறேன் இப்போ. ஸோ சுட சுட நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஏதோ ராக்கெட் சயின்ஸ் மாதிரி என்கிட்ட சொன்னால் அதை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம செய்கிற மாதிரி மேகி தான், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கா. நாங்களும் அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ரிவ்யூ போடுறோம். அந்த கொஞ்ச நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவோம், பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ சூடான சில்லி சீஸ் மேகி ரெடி. நார்மல் மேகி மாதிரி தான் இருக்குது பார்க்க, பட் சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. ஒரு மாதிரி குழகுலன்னு பொங்கல் மாதிரி கோயிலில் கொடுப்பாங்களா பொங்கல் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு வழியாக மேகி செஞ்சுட்டா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகேவா, நான் ஒரு மாதிரி அது என்னதோ ஹோட்டலில் அது என்னது உரிகானம் ஸோ அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த பீஸா பர்கர்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. பட் நார்மல் மேகி மாதிரி எல்லோருமே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. மேகி சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு சாப்பிடலாம், சூப்பராகவே இருக்குது. ஓகேவா, அவள்கிட்டையும் கேட்போம் எப்படி இருக்குது மேகி. சூப்பராக இருக்குது, என்ன கேட்கணுமா, நான் பண்ணி நானே கமெண்ட் பண்ணுறதா, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு மேகி. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் டார்ச்சர் பண்ணி
கேட்டு சமைச்சு வாங்கி சாப்பிட்ருங்க. மேகி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் என்ன பண்ணுறது, மேகி தான். பட்டு நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் மேகி, ஸோ அதனால் இது என்ன கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஒர்த்துப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிட்டு இல்லை எதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது வரைக்கும் வேறு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பை ஃப்ரம் மேகன் அண்ட் ரேவா. டாடா, பை பை. மேகி ஆரம்பிக்கும், சாப்பிட்றோம்.